14வது தமிழக சட்டசபையின் கடைசி மற்றும் இந்த ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் தமிழக கவர்னர் ரோசையாவின் உரையுடன் துவங்கியுள்ளது. தமிழ்தாய் வாழ்த்துடன் புதன்கிழமையன்று துவங்கிய சட்டசபை கூட்டத்தொடரில் கவர்னர் ரோசையா உரையாற்றினார். முதல்வர் ஜெயலலிதா ஆட்சியில் தமிழகம் வளர்ச்சிப் பாதையில் பயணித்துக் கொண்டுள்ளது. வெள்ளம் பாதித்த பகுதிகளில் தமிழக அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளால் தொற்றுநோய் பரவாமல் தடுக்கப்பட்டுள்ளது. ஆர் கே நகரில் ஜெயலலிதா பெற்றுள்ள வெற்றி தமிழக அரசு மீது மக்கள் கொண்டுள்ள நம்பிக்கையை காட்டுகிறது. வெள்ள நிவாரணமாக தமிழக அரசால் இதுவரை 2460 கோடி ரூபாய் நிவாரணமாக அளிக்கப்பட்டுள்ளது என்றும் கவர்னர் தெரிவித்தார். தமிழக மீனவர்களின் பிரச்சினைகளை தீர்க்க கச்சத்தீவை மீட்க தமிழக அரசு முயற்சி மேற்கொண்டு வருகிறது. முல்லை பெரியாறு பிரச்சினையில் தமிழக அரசின் உரிமையை நிலைநாட்ட 152 அடியாக அணையின் நீர்மட்டத்தை உயர்த்த தமிழக அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது என்றும் அரசை பாராட்டி கவர்னர் உரை நிகழ்த்தினார். இந்நிலையில் சபை துவங்கியதும் செம்பரம்பாக்கம் ஏரியில் இருந்து நீர் திறந்த விவகாரத்தை எழுப்பி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டனர். தொடர்ந்து கவர்னர் உரைக்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக, தேமுதிக, காங்கிரஸ், இடதுசாரிகள் உள்ளிட்ட அனைத்து எதிர்க்கட்சிகளும் வெளிநடப்பு செய்தன. திட்டத்திற்கு தொலைபேசியில் தொடர்பு கொள்ள நம்பரும் பொருத்தமாக கொடுத்திருக்கிறாங்க. என்ன நம்பர்னு கேட்டிங்கன்னா 1100, அதாவது 1100 அப்படின்னு ஒரு நம்பரை கொடுத்துருக்குறாங்க. அதில் அந்த பூஜ்யத்தை, கடைசி பூஜ்யத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா 110. அந்த 110 தான் பயன்படுத்தி இதுவரை சட்டமன்றத்தில் பொய்யான, தவறான, நிறைவேற்றப்பட முடியாத வாக்குறுதிகளை வழங்கிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த 110 பக்கத்தில் ஒரு பூஜ்யத்தை போட்டு 1100 ஒரு நம்பரை கொடுத்து மக்களை ஏமாற்றக்கூடிய வகையில் முதலமைச்சர் அந்த திட்டத்தை தொடங்கி வச்சிருக்கிறாருங்கிறது தான் நாங்கள் கருதுகிறோம். எனவே இதையெல்லாம் கண்டிக்கக்கூடிய வகையில் ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு ஆளுநர் உரை படிக்கிற நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நாங்கள் எங்களுடைய கண்டனத்தை தெரிவிக்கக்கூடிய வகையில் புறக்கணித்து வெளிநடப்பு செய்திருக்கிறோம். இந்நிலையில் வியாழன் முதல் சனிக்கிழமை வரை 3 நாட்கள் சபை நடக்கும் என்றும் சட்டசபை அலுவல் ஆய்வுக்குழுவில் முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக சபாநாயகர் தனபால் கூறினார். இன்று கூடிய அலுவல் ஆய்வுக்குழு இன்றைக்கு சபையை 3 நாட்கள் நடத்துவதற்கு தீர்மானம் செய்துள்ளது.